கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தின் தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அருமையான இந்த வேத வாசிப்பு பகுதிக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம் அப்பா. என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட பிரகாரமாக நீங்கள் எங்களுக்கு உங்கள் வேதத்தின் மகத்துவங்களை எழுதி கொடுத்துருக்குறீங்கப்பா. அதை நாங்கள் அந்நிய காரியமாக எண்ணாதபடிக்கு, அது மற்றவர்களுக்கு என்று எண்ணாதபடிக்கு எங்களுக்கே எழுதி கொடுத்துருக்கிறீர் என்று நாங்கள் எண்ணி அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்கள் சமூகத்தில் அமர்ந்து அதை வாசிக்க நேசிக்க அப்பா எங்களுக்கு கிருபை தரும்படியாக எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். உபாகமும் 28 அதிகாரம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாக இருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் கர்ப்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளுமாகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் கூடையும் மாப்பிசைகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறிய அடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேளையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கை கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாரும் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கர்ப்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கயிற்று செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிச சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். இன்று நான் உனக்கு விதிக்கிற வார்த்தைகள் யாவையும் விட்டு விலகி வேறே தேவர்களை சேவிக்கும்படி நீ வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கை கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கை கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் நடக்க கவனமாக இருக்கிறதற்கு அவர் சத்தத்துக்கு செவிகொடாதே போவாயாகில் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்களெல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். நீ பட்டணத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். உன் கூடையும் மாப்பிசைகிற உன் தொட்டியும் சபிக்கப்பட்டிருக்கும். உன் கர்ப்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் சபிக்கப்பட்டிருக்கும். நீ வருகையிலும் சபிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். என்னை விட்டு விலகி நீ செய்து வருகிற உன் துர்க்கிரியைகளின் நிமித்தம் சீக்கிரத்தில் கெட்டுப்போய் அழியும் மட்டும் நீ கையிட்டு செய்கிறதெல்லாவற்றிலும் கர்த்தர் உனக்கு சாபத்தையும் சஞ்சலத்தையும் கேட்டையும் வரப்பண்ணுவார். நீ சுதந்திரிக்கும் தேசத்தில் கர்த்தர் உன்னை நிர்மூலமாக்கும் மட்டும் கொள்ளை நோய் உன்னை பிடித்து கொள்ள பண்ணுவார். கர்த்தர் உன்னை ஈழையினாலும் காய்ச்சலினாலும்
உஷ்ணத்தினாலும் எரி பந்தத்தினாலும் வறட்சியினாலும் கருக்காயினாலும் விஷப்பணியினாலும் வாதிப்பார். நீ அழிய மட்டும் இவைகள் உன்னை பின்தொடரும். உன் தலைக்கு மேலுள்ள வானம் வெண்கலமும் உனக்கு கீழுள்ள பூமி இரும்புமாய் இருக்கும். உன் தேசத்து மலையை கர்த்தர் புழுதியும் மண்ணுமாக பெய்ய பண்ணுவார். நீ அழிய மட்டும் அப்படியே வானத்திலிருந்து உன்மேல் இறங்கி வரும். உன் சத்துருக்களுக்கு முன்பாக நீ முறிய அடிக்கப்படும்படி கர்த்தர் செய்வார். ஒரு வழியாய் அவர்களுக்கு எதிராக புறப்படுவாய், ஏழு வழியாய் அவர்களுக்கு முன்பாக ஓடிப்போவாய். நீ பூமியிலுள்ள எல்லா ராஜ்யங்களிலும் சிதறுண்டு போவாய். உன் பிணம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் மிருகங்களுக்கும் இரையாகும். அவைகளை விரட்டுவார் இல்லாதிருப்பார்கள். நீ குணமாகாதபடி கர்த்தர் உன்னை எகிப்தின் எரிபந்தமான பருக்களினாலும் மூல வியாதியினாலும் சொறியினாலும் சிரங்கினாலும் வாதிப்பார். கர்த்தர் உன்னை புத்தி மயக்கத்தினாலும் குருட்டாட்டத்தினாலும் மன திகைப்பினாலும் வாதிப்பார். குருடன் அந்தகாரத்திலே தடவி திரிகிறது போல நீ பட்ட பகலிலே தடவிக்கொண்டு திரிவாய். உன் வழிகளில் ஒன்றும் உனக்கு வாய்க்காதே போம். உதவி செய்வாரில்லாமல் நீ என்னாலும் ஒடுக்கப்படுகிறவனும் பறிகொடுக்கிறவனுமாய் இருப்பாய். பெண்ணை உனக்கு நியமிப்பாய், வேறொருவன் அவளுடன் சயனிப்பான். வீட்டை கட்டுவாய், அதிலே குடியிருக்க மாட்டாய். திராட்சை தோட்டத்தை நாட்டுவாய், அதன் பலனை அனுபவிக்க மாட்டாய். உன் மாடுகள் உன் கண்களுக்கு முன்பாக அடிக்கப்படும், நீ அதில் ஒன்றும் புசிப்பதில்லை. உன் கழுதை உனக்கு முன்பாக கொள்ளையிட்டு கொண்டு போகப்பட்டு உனக்கு திரும்ப அகப்படாமற் போம். உன் ஆடுகள் உன் சத்துருக்களுக்கு கொடுக்கப்படும், விடுவிப்பார் ஒருவரும் உனக்கு இல்லாதிருப்பார்கள். உன் குமாரரும் உன் குமாரத்திகளும் அந்நிய ஜனங்களுக்கு ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். அவர்களை காண உன் கண்கள் நாடோறும் பார்த்து பார்த்து பூர்த்து போம். உன் கையில் பலனில்லாதிருக்கும். உன் நிலத்தின் கனியையும் உன் பிரயாசத்தின் எல்லா பலனையும் நீ அறியாத ஜனங்கள் புசிப்பார்கள். நீ சகல நாளும் ஒடுக்கப்பட்டும் நொறுக்கப்பட்டும் இருப்பாய். உன் கண்கள் காணும் காரியங்களினாலே மதிமயங்கி போவாய். உன் உள்ளங்கால் தொடங்கி உன் உச்சந்தலை மட்டும் குணமாகாதபடிக்கு கர்த்தர் உன்னை முழங்கால்களிலும் தொடைகளிலும் கொடிய எரிபந்த பருக்களினாலும் வாதிப்பார். கர்த்தர் உன்னையும் உனக்காக நீ ஏற்படுத்தி கொண்ட ராஜாவையும் நீயும் உன் பிதாக்களும் அறியாத ஜாதிகளிடத்துக்கு போக பண்ணுவார். அங்கே நீ மரமும் கல்லுமான அந்நிய தேவர்களை சேவிப்பாய். கர்த்தர் உன்னை கொண்டு போய்விடும் எல்லா ஜனங்களுக்குள்ளும் பிரமிப்பும் பழமொழியும் பரியாச சொல்லுமாவாய். மிகுந்த விதையை வயலுக்கு கொண்டு போவாய், கொஞ்சம் அறுப்பாய், வெட்டுக்கிளி அதை பட்சித்து போடும். திராட்சை தோட்டங்களை நாட்டி பயிரிடுவாய், ஆனாலும் நீ திராட்சை ரசம் குடிப்பதுமில்லை, திராட்சை பழங்களை சேர்ப்பதுமில்லை, பூச்சி அதை தின்று போடும். ஒலிவு மரங்கள் உன் எல்லைகளிலெங்கும் இருக்கும், ஆனாலும் அதன் எண்ணெயை நீ பூசிக்கொள்வதில்லை. உன் ஒலிவு மரத்தின் பிஞ்சுகள் உதிர்ந்து போம். நீ குமாரரையும் குமாரத்திகளும் பெறுவாய், ஆனாலும் அவர்கள் உன்னோடே கூட இருக்கிறார்கள், அவர்கள் சிறைப்பட்டு போவார்கள். உன் மரங்கள் எல்லாவற்றையும் உன் நிலத்தின் கனிகளையும் விட்டில் பட்சித்து போடும். உன் நடுவில் இருக்கிற அந்நியன் உனக்கு மேற்பட்டு மேன்மேலும் இருந்திருப்பான், நீ மிகவும் தாழ்த்தப்பட்டு போவாய். அவன் உன்னிடத்தில் கடன்படான், நீ அவனிடத்தில் கடன்படுவாய். அவன் தலையாயிருப்பான், நீ வாளாயிருப்பாய். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு விதித்த அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளும்படி நீ அவர் சத்தத்துக்கு செவிகூடாதபடியினால் இந்த சாபங்களெல்லாம் உன்மேல் வந்து நீ அழியும் மட்டும் உன்னை தொடர்ந்து பிடித்து உன்னிலும் உன் சந்ததியிலும் என்றைக்கும் அடையாளமாகவும் அற்புதமாகவும் இருக்கும். சகலமும் பரிபூர்ணமாக இருக்கையில் நீ மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவியாமற் போனது நிமித்தம் சகலமும் குறைவுபட்டு பட்டினியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும் கர்த்தர் உனக்கு விரோதமாய் அனுப்பும் சத்துருக்களை சேவிப்பாய். அவர்கள் உன்னை அழித்து தீரும் மட்டும்
இருப்பு நுகத்தடியை உன் கழுத்தின் மேல் போடுவார்கள். கிழவன் என்று முகம் பாராமலும் வாலிபன் என்று இறங்காமலும் இருக்கும் கொடிய முகமுள்ளதும் உனக்கு தெரியாத பாஷையை பேசுகிறதுமான ஜாதியை வெகு தூரத்திலுள்ள பூமியின் கடையாந்திரத்திலிருந்து கர்த்தர் உன்மேல் கழுகு பறக்கும் வேகமாய் வரப்பண்ணுவார். நீ அழியும் மட்டும் அந்த ஜாதியான் உன் மிருக ஜீவன்களின் பலனையும் உன் நிலத்தின் கனியையும் புசிப்பான். அவன் உன்னை அழித்து தீரும் மட்டும் உன் தானியத்திலும் திராட்சரசத்திலும் எண்ணெயிலும் உன் மந்தைகளிலும் ஆடு மாடுகளிலும் உனக்கு ஒன்றும் மீதியாக வைக்க மாட்டான். உன் தேசமெங்கும் நீ நம்பியிருக்கும் உயரமும் அரணிப்புமான உன் மதில்கள் விழுமளவும் அவன் உன் வாசல்களில் எங்கும் உன்னை முற்றுகை போடுவான். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த உன்னுடைய தேசமெங்குமுள்ள உன்னுடைய வாசல்கள் தோறும் உன்னை முற்றுகை போடுவான். உன் சத்துருக்கள் உன்னை முற்றுகை போட்டு நெருக்கும் காலத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த உன் கற்பகனியான உன் புத்திர புத்திரிகளின் மாம்சத்தை தின்பாய். உன் சத்துருக்கள் உன் வாசல்களில் எங்கும் உன்னை முற்றுகை போட்டு நெருக்கும் காலத்தில் உன்னிடத்தில் செருக்கும் சுக செல்வம் உள்ள மனிதன் சகலத்தையும் இழந்து தன் இல்லாமையினாலே தான் தின்னும் தன் பிள்ளைகளின் மாம்சத்திலே தன் சகோதரனுக்காகிலும் தன் மார்பில் இருக்கிற மனைவிக்காகிலும் தனக்கு மீந்திருக்கிற தன் மக்களில் ஒருவனுக்காகிலும் கொஞ்சமேனும் கொடாதபடி அவர்கள் மேல் வன்கண்ணனாயிருப்பான். உன்னிடத்தில் சுக செல்வத்தினாலும் செருக்கினாலும் தன் உள்ளங்காலை தரையின் மேல் வைக்க அஞ்சின செருக்கும் சுக செல்வம் உள்ள ஸ்திரீ தன் கால்களின் நடுவே புறப்பட்ட தன் நஞ்சு கொடி நிமித்தமும் தான் பெற்ற பிள்ளைகளின் நிமித்தமும் தன் மார்பில் இருக்கிற புருஷன் மேலும் தன் குமாரன் மேலும் தன் குமாரத்தியின் மேலும் வன்கணனாயிருப்பாள். உன் சத்துருக்கள் உன் வாசல்களில் உன்னை முற்றுகை போட்டு நெருக்கும் காலத்தில் சகலமும் குறைவுபடுவதினால் அவைகளை இரகசியமாய் தின்பாய். உன் தேவனாகிய கர்த்தர் என்னும் மகிமையும் பயங்கரமுமான நாமத்திற்கு பயப்படும்படிக்கு நீ இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற இந்த நியாயப்பிரமான வார்த்தைகளின் படியெல்லாம் நடக்க கவனமாயிராவிட்டால் கர்த்தர் நீங்காத பெரிய வாதைகளாலும் நீங்காத கொடிய ரோகங்களாலும் உன்னையும் உன் சந்ததியையும் அதிசயமாய் பாதித்து நீ கண்டு பயந்த எகிப்தின் வியாதிகள் எல்லாம் உன்மேல் வருவிப்பார். அவைகள் உன்னை பற்றி கொள்ளும். இந்த நியாயப்பிரமான புஸ்தகத்தில் எழுதியிராத எல்லா பிணியையும் வாதையையும் நீ அழியும் அளவும் கர்த்தர் உன்மேல் வரப்பண்ணுவார். திரட்சியிலே வானத்து நட்சத்திரங்களைப் போல் இருந்த நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவிகொடாமற் போனதினால் கொஞ்ச ஜனமாய் போவீர்கள். கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்யவும் உங்களை பெருக பண்ணவும் எப்படி உங்கள் மேல் ரம்மியமாய் இருந்தாரோ அப்படியே கர்த்தர் உங்களை அழிக்கவும் உங்களை அதம் பண்ணவும் ரம்மியமாயிருப்பார். நீங்கள் சுதந்திரிக்கப் போகிற தேசத்திலிருந்து பிடுங்கி போடப்படுவீர்கள். கர்த்தர் உன்னை பூமியின் ஒரு முனை துவக்கி பூமியின் மறுமுனை மட்டும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்குள்ளும் சிதற அடிப்பார். அங்கே நீயும் உன் பிதாக்களும் அறியாத மரமும் கல்லுமான அந்நிய தேவர்களை சேவிப்பாய். அந்த ஜாதிகளுக்குள்ளே உனக்கு இளைப்பாறுதல் இராது, உன் உள்ளங்கால்கள் தங்கி தரிக்க இடமும் இராது. அங்கே கர்த்தர் உனக்கு தத்தளிக்கிற இருதயத்தையும் சோர்ந்து போகிற கண்களையும் மன சஞ்சலத்தையும் கொடுப்பார். உன் ஜீவன் உனக்கு சந்தேகத்தில் ஊசலாடும். உன் ஜீவனை பற்றி நம்பிக்கை இல்லாமல் இரவும் பகலும் திகில் கொண்டிருப்பாய். நீ பயப்படும் உன் இருதயத்தின் திகிலினாலும் உன் கண்கள் காணும் காட்சியினாலும் விடியற்காலத்தில் எப்பொழுது சாயங்காலம் வருமோ என்றும் சாயங்காலத்தில் எப்பொழுது விடியற்காலம் வருமோ என்றும் சொல்லுவாய். இனி காணாதிருப்பாய் என்று நான் உனக்கு சொன்ன வழியாய் கர்த்தர் உன்னை கப்பல்களிலே எகிப்திற்கு திரும்ப கொண்டு போக பண்ணுவார். அங்கே உங்கள் சத்துருக்களுக்கு வேலைக்காரராகவும் வேலைக்காரிகளாகவும் விற்கப்படுவீர்கள். உங்களை கொள்வாரும் இல்லாதிருப்பார்கள் என்றான். ஆமேன். ரோமர் 4 அதிகாரம். அப்படியானால்
நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் மாம்சத்தின்படி எண்ணத்தை கண்டடைந்தான் என்று சொல்வோம். ஆபிரகாம் கிரியைகளினாலே நீதிமானாக்கப்பட்டானாகில் மேன்மை பாராட்ட அவனுக்கு ஏது உண்டு? ஆகிலும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட ஏதுவில்லை. வேதவாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது. கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்று எண்ணப்படாமல் கடன் என்றெண்ணப்படும். ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாயிருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். அந்தபடி கிரியைகள் இல்லாமல் தேவனாலே நீதிமான் என்றெண்ணப்படுகிற மனுஷனுடைய பாக்கியத்தை காண்பிக்கும் பொருட்டு, எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லியிருக்கிறான். இந்த பாக்கியம் விருத்த சேதனம் உள்ளவனுக்கு மாத்திரம் வருமோ? விருத்த சேதனம் இல்லாதவனுக்கும் வருமோ? ஆபிரகாமுக்கு விசுவாசம் நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறோமே, அது எப்பொழுது அவனுக்கு அப்படி எண்ணப்பட்டது? அவன் விருத்த சேதனம் உள்ளவனாய் இருந்தபோதோ, விருத்த சேதனம் இல்லாதவனாய் இருந்தபோதோ? விருத்த சேதனம் உள்ளவனாய் இருந்த போதல்ல, விருத்த சேதனம் இல்லாதவனாய் இருந்த போதே. மேலும் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அவன் விசுவாசத்தினாலே அடைந்த நீதிக்கு முத்திரையாக விருத்த சேதனமாகிய அடையாளத்தை பெற்றான். விருத்த சேதனம் இல்லாதவர்களாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் நீதி எனப்படும் பொருட்டாக அவர்களுக்கு அவன் தகப்பனாயிருக்கும்படிக்கும், விருத்த சேதனத்தை பெற்றவர்களாய் மாத்திரமல்ல, நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அடைந்த விசுவாசமாகிய அடிச்சுவடுகளில் நடக்கிறவர்களுமாய் இருக்கிறவர்களுக்கு தகப்பனாயிருக்கும்படிக்கும் அந்த அடையாளத்தை பெற்றான். அன்றியும் உலகத்தை சுதந்திரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாயப்பிரமாணத்தினால் கிடையாமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது. நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்கள் சுதந்திரவாளிகள் ஆனால் விசுவாசம் வீணாய்ப்போம், வாக்குத்தத்தமும் அவமாகும். மேலும் நியாயப்பிரமாணம் கோபாக்கினை உண்டாக்குகிறது. நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் மீறுதலும் இல்லை. ஆதலால் சுதந்திரமானது கிருபையினால் உண்டாகிறதா இருக்கும்படிக்கு அது விசுவாசத்தினாலே வருகிறது. நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்களாகிய சந்ததியாருக்கு மாத்திரமல்ல, நம் எல்லாருக்கும் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமாயிருக்கும்படிக்கு அப்படி வருகிறது. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கிறவருமாயிருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானான். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடே விசுவாசித்தான். அவன் விசுவாசத்தினாலே பலவீனமாயிருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்துப்போனதையும் சாராளுடைய கற்பம் செத்துப்போனதையும் எண்ணாது இருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தை குறித்து அவன் அபிவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். ஆமேன். சங்கீதம் 90 ஆண்டவரே, தேவரீர் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அனாதியாய் என்றென்றைக்கும் தேவனாயிருக்கிறீர். நீர் மனுஷரை நிர்த்துளியாக்கி மனுபுத்திரரே
திரும்புங்கள் என்கிறீர். உமது பார்வைக்கு 1000 வருஷம் நேற்று கழிந்த நாள் போலவும் இராச்சாமம் போலவும் இருக்கிறது. அவர்களை வெள்ளம் போல் வாரிக்கொண்டு போகிறீர். நித்திரைக்கு ஒத்திருக்கிறார்கள். காலையிலே முளைக்கிற புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். அது காலையிலே முளைத்து பூத்து மாலையிலே அறுப்புண்டு உலர்ந்து போம். நாங்கள் உமது கோபத்தினால் அழிந்து உமது உக்கிரத்தினால் கலங்கி போகிறோம். எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும் எங்கள் அந்தரங்க பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினீர். எங்கள் நாட்களெல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது. ஒரு கதையைப் போல் எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம். எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம். பலத்தின் மிகுதியால் 80 வருஷமாயிருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே. அது சீக்கிரமாய் கடந்து போகிறது. நாங்களும் பறந்து போகிறோம். உமது கோபத்தின் வல்லமையையும் உமக்கு பயப்படத்தக்க விதமாய் உமது உக்கிரத்தையும் அறிந்து கொள்கிறவன் யார்? நாங்கள் ஞான இருதயமுள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். கர்த்தாவே, திரும்பி வாரும். எதுவரைக்கும் கோபமாயிருப்பீர்? உமது அடியாருக்காக பரிதபியும். நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் கழிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். உமது கிரியை உமது ஊழியக்காரருக்கும் உமது மகிமை அவர்கள் பிள்ளைகளுக்கும் விளங்குவதாக. எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். ஆம், எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தி அருளும். ஆமேன். ஜெபம். பரலோகத்தின் தேவனே, மகன் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இப்பொழுது வாசித்த வேத பகுதியிலிருந்து அப்பா நீங்கள் நீர் எங்களுக்கு எழுதி கொடுத்த கட்டளைகள் கற்பனைகள் எல்லாவற்றையும் நாங்கள் கை கொண்டு நடக்கும்போது எங்கள் மேலே நீங்கள் சொன்ன எல்லா ஆசீர்வாதங்களும் வந்து பலிக்கும். ஆண்டவரே, அதற்கு மாறாக இந்த கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் நாங்கள் கீழ்ப்படியாமல் உங்கள் சத்தத்துக்கு செவி கொடுக்காமல் நாங்கள் நடக்கும்போது ஆண்டவரே, நீங்கள் சொன்ன எல்லா சாபங்களும் எங்கள் வாழ்க்கையில் எங்கள் பிள்ளையோட வாழ்க்கையில் வந்து பலிக்கும் என்று நீங்கள் எழுதி வைத்திருக்கிறீங்கப்பா. ஏசப்பா, அந்த சாபங்கள் எங்களுக்கு வேண்டாம். ஆண்டவரே, நீங்கள் தந்த அந்த ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்கள் எங்களுக்கு போதும். ஆண்டவரே, நாங்கள் உடைய வார்த்தைகளுக்கும் உடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுத்தி நடக்கிற பிள்ளைகளாய் உங்கள் சமூகத்தில் நாங்கள் எப்போது காணப்பட கிருப தந்து எங்களை வழிநடத்துங்கப்பா. எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நன்றியப்பா. இன்னும் கூட ஒரு ஆபிரகாமின் விசுவாசத்தை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, ஆபிரகாமுக்கு 100 வயதான போது நீங்கள் கொடுத்த வாக்குத்தத்தத்தில் அவர் சந்தேகப்படலப்பா. அதை குறித்து அவர் அவிவிசுவாசமாக இருக்கலாம். ஆண்டவரே, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறாய் என்று சொல்லி அதை முழு நிச்சயமாய் நம்பி விசுவாசத்தில் வல்லவன் ஆனான் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆபிரகாமை போல ஆபிரகாமுக்குள் அந்த விசுவாசத்தை உங்களுடைய பிள்ளைகளாக எங்களுக்கு தாங்கப்பா. நீங்கள் எங்களுக்கு தந்த வாக்குத்தத்தத்தை நிச்சயமாய் நிறைவேற்றுவீர் என்று முழு நிச்சயமாய் நாங்களும் எங்கள் வாழ்க்கையில் நம்பி ஆபிரகாமை போல நீங்கள் சொன்ன ஒவ்வொரு வாக்குத்தத்தையும் எங்கள் வாழ்க்கையில் சுதந்திரித்து கொள்ள பெற்று அனுபவிக்க உங்கள் நாமத்துக்கு மகிமையாய் சாட்சியாய் காணப்பட உதவி செய்திருங்க. எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.